வணக்கம் நண்பர்களே, கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள், புதிய இசை உலகத்திற்கு செல்வோம். வணக்கம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸிலிருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சான்ஸ்வியில் ஒரு சூப்பரான ஈக்லைசர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் ஈக்லைசர் எல்லாமே ரொம்ப ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் 3 இன்ச் தான் வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இன்ச்சுக்கு வருது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதில் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இது வந்து 16 kHz to 32 kHz வரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நார்மல் சைஸை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து ப்யூர்லி விண்டேஜ் டைப், ரொம்ப ரொம்ப ரேர் பீஸ். மற்றதெல்லாம் நிறைய கிடைக்கும் ஈக்லைசர், இது வந்து 32 kHz ரொம்ப ரேர் பீஸ் இது. இப்போ வந்து இது வந்து அவைலபிளாக வந்திருக்குது. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 32,000 வருது. இது வேணுங்கிறவங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800. இது தான் என்னோடய ஃபோன் நம்பர். இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதனோட பிக்சர் கேட்டிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். நார்மல் ஈக்லைசரோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நிறையா ஈக்லைசர் வச்சு ஃபில்டர் பண்ணி பாட்டு கேட்கணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதனோட ப்ரைஸ் வந்து 32,000 நான் சொல்லிட்டேன். இது வேணும் கன்ஃபார்ம் பண்ணோன்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு, என்னோடய நம்பர் கூகுள் பே நம்பர் வந்து 9842224322 இருக்குது இல்லையா, இதனோட மெயில் நம்பர் தான். இதுதான் என்னோடய கூகுள் பே நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதனோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் சொன்ன முதல் சொன்ன நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு பீஸ் தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப ரேர். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிட்டீங்கன்னா, பேலன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களோட ப்ளேஸுக்கு நாங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். எங்கே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல் இண்டியா ஃபுல்லாக கொரியர் அவைலபிள். ஓகே, இப்போது இந்த சேனல் பார்த்துட்ருக்க எல்லோரும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் பெல் பட்டனில் வந்து ஆளுங்கிறத அமுத்துங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் ஒன்றும் நிறையா இது மாதிரி ப்ராடக்ட் நிறையா வச்சுருக்குறோம், அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்கள், பெல் பட்டனில் ஆள் அமுத்துங்க. ஓகே, இப்போ இதனுடைய ஒர்க்கிங் கண்டிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் கொஞ்சம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்க, இன்புட் சென்சிட்டிவிட்டி வந்து 1 வோல்ட் வருது, அவுட்புட் லெவல் வந்து 1 வோல்ட்டு 5 வோல்ட் மேக்ஸிமம், கெயின் வந்து 0 dB, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 10 kHz to 100 kHz, சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ வந்து 110 dB, டோட்டல் ஹார்மோனிக் டெஸ்டரேஷன் வந்து 0.008% கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் ரேஞ்ச் வந்து 12B, ஃப்ரீக்வன்ஸ் பேண்டு வந்து 32, 63, 125, 250, 500, 1K, 2K, 4K, 8K, 16 kHz. இதனோட வெயிட் வந்து 4.5 kg. இந்த சான்சி ஸ்டீரியோ கிராஃபிக் ஈக்குவலைசர் SE-7, இதனுடைய ஆப்ரேட்டிங் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதுக்காக நான் ஒரு ஆம்ப் ஒன்று வச்சுருக்கிறேன். இதிலிருந்து இது வந்து டிவைஸ் இதிலிருந்து தான் பாடப்போகுது. இதில் ப்ளே பண்ண போகிறேன். இதிலிருந்து இதில் இன்புட் கொடுத்துட்டு இதிலிருந்து அவுட் எடுத்து ஆம்பில் இன்புட் கொடுக்கணும்.
இதில் தான் ஸ்பீக்கர் கனெக்ஷன் எடுக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, நீங்கள் எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, சிடி பிளேயராக இருந்தாலும் சரி, வேறு மீடியா டிஸ்க் எதாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து அவுட் எடுத்து பேக் சைடு இன்புட்டில் கொடுக்கணும். ஈக்லைசரோட இன்புட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி ஈக்லைசரோட அவுட்டு எடுத்து ஒரு ஆம்ப்ளிஃபையரில் ஆக்ஸ் இன்னாக கொடுக்கணும். ஆக்ஸ் இன்னாக கொடுத்துட்டு இதில் தான் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோலில் வைக்கணும். ஓகே, அப்போ தான் வரும், அப்போ தான் ஃபில்டர் இது வேலை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போது இது பவர் ஆன் பண்ணுறேன். இங்கே நான் ப்ளே பண்ணிட்டேன். இங்கே பவர் ஆன் பண்ணுறேன். இது பவர் ஆன் பண்ணி ஆக்ஸில் இருக்குது. இன்புட் வந்து பாருங்கள், ஆக்ஸில் இருக்குது, ஆக்ஸில் இருக்குது. இப்போது இது எல்லாமே ஒர்க் ஆகும் பார்த்துக்குங்க. இது வந்து எதில் வைக்கணும்னா, சோர்ஸில் வைக்கணும், ஈக்லைசர் ஆனில் வைக்கணும். அப்போ தான் இது ஃபில்டர் ஆகிறது நமக்கு தெரியும். ஓகே, அவுட்புட் லெவலெல்லாம் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ வேணுமோ லெவலெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் அவுட்புட்டு. ஓகே, பாருங்கள். இது ஈக்லைசர் இல்லாமல் இது ஈக்லைசரோட. ஓகே, சான்சிவி கிராஃபிக் ஈக்லைசர் SE-7, இதனோட பேக் சைடு கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து இன்புட்டு, இது வந்து ஆக்ஸ் இன்புட்டுன்னு வச்சுக்கோங்க. இதனோட அவுட்டு வந்து இங்கே இருக்குது, இதுதான் அவுட்புட்டு. ஓகே, அப்புறம் டேப் 1, டேப் 2. டேப் 1க்கு இன்புட்டு அவுட்புட்டு, டேப் 2க்கு வந்து இன்புட்டு அவுட்புட்டு. இவ்வளோதான் விஷயங்க. இது வந்து ஆக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து அவுட்புட்டு, இது வந்து டேப் 1, இது டேப் 2. டேப் 1க்கு இன்புட்டு, இது அவுட்புட்டு. டேப் 2க்கு இன்புட்டு அவுட்புட்டு. ஓகே, எப்பவுமே ப்ளேங்கிறது இன்புட்டு, ரெக்கார்டிங் இதிலேருந்து அவுட் எடுத்து ரெக்கார்டிங் பண்ணும்போது ரெக்கார்டிங்னு வரும், அப்போ அவுட்டுன்னு அர்த்தம். ஓகே, இவ்வளோதான் விஷயம். இது வந்து பியூராக மேட் இன் ஜப்பான், 220 வோல்ட் தான் அவுட்புட்டு இது தான். ஓகே, இதிலேருந்து அவுட் எடுத்து ஆம்புக்கு கொடுக்கணும். சிடி பிளேயர்லேருந்து அவுட் எடுத்து இன்புட் இங்கே கொடுக்கணும். இதனோட அவுட்புட்டு எடுத்து ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்கணும். ஆம்ப்ளிஃபையர்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு போகணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.